அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஜெயம் ரவியினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற சைரன் திரைப்படமானது உலகம் முழுவதும் 23வது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், அதே போன்று 23 நாளும் சேர்த்தவாறு ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், அதே போன்று இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டுமாயின் இன்னும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்படுறது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சைரன் திரைப்படமானது 23வது நாளிலே தமிழ்நாட்டில் 10 லட்சம் ரூபாயினையும் 23 நாளும் சேர்த்தவாறு 16.97 கோடி ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதே போன்று கேரளாவிலே இதுவரை 41 லட்சம் ரூபாயினையும், வட இந்தியாவிலே இதுவரை 57 லட்சம் ரூபாயினையும், கர்நாடகாவிலே இதுவரை 87 லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருக்கின்றது. இந்திய அளவில் 23வது நாளில் 10 லட்சம் ரூபாயினையும், 23 நாளும் சேர்த்தவாறு இந்தியாவில் மட்டுமே இதுவரை 18.81 கோடி ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதே போன்று வெளிநாடுகளிலே 23வது நாளில் 2 லட்சம் ரூபாயினையும், 23 நாளும் சேர்த்தவாறு 2.91 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இதற்கிணங்க உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் 23வது நாளில் 12 லட்சம் ரூபாயினையும், 23 நாளும் சேர்த்தவாறு 21.72 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. சைரன் திரைப்படத்தினை பொறுத்தவரையில் உலகளவில் 33 கோடி ரூபாயினை வசூல் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்ற சூழ்நிலையில் தற்பொழுது வரை 21.72 லட்சம் ரூபாயினை தான் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படமும் ஒரு தோல்வி திரைப்படமாகவே அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்படுகிறது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.